வணக்கம். இன்றைக்கு பாருங்க, மாடி தோட்டம் அறுவடை, தக்காளி பழம், செம தக்காளி பாருங்க. இப்ப வாங்க, ஒண்ணு ஒன்னா அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல மட்டுமே 1 கிலோ இருக்கும் போல இருக்கு. இந்த செடியில மட்டுமே பாருங்க, தக்காளி பழம் எப்படி பழுத்திருக்குது, எப்படி அறுவடை பண்றோம். செம தக்காளிங்க இந்த தடவை. இந்த தக்காளி செடியெல்லாம் நான் வந்து விதை போட்டு உருவாக்குறது இல்லை, இதெல்லாம் தானா முளைச்சது. இது எரு போடும்போது அந்த எருக்கள்ல இருந்து முளைக்குங்க. அதை பிடுங்கி ஒரு தனியா ஒரு தொட்டில வைக்கிறது தான், குரோ பேக்ல வச்சு நம்ம தக்காளி அப்படிதான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். தானா முளைக்கிற செடியில கூட நல்ல வெரைட்டி போல தெரியுது. அதனால தக்காளி பழம் நல்லா காய்க்குது. தக்காளி பழத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து கட்டணுங்க, இல்லைன்னா அந்த பழம் பழுக்கும் போது வயிற்று தாங்காம முறிஞ்சிக்கும். பாருங்க, இங்க முறிஞ்சிருக்கு பாருங்க, குச்சி வச்சு கட்டியிருக்கோம், இருந்தாலும் அப்படி முறிஞ்சிரும், சரியா கட்டலன்னா. இந்த பக்கத்துல பாருங்க, இந்த பக்கத்துல கொஞ்சம் தக்காளி பழம் இருக்குது, இதையும் பறிச்சுக்கலாம். அறுவடை பாருங்க, எக்கச்சக்க தக்காளி. இதான் விவசாயிகளுக்கும் அந்த இப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதிகமா விளைச்சல் வந்திருக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் தக்காளி பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு 3 கிலோ தக்காளி அப்படிலாம் விற்கிறாங்கங்க. இருந்தாலும் இந்த வீட்டு தோட்டத்தில் நம்மளால் கூட இவ்வளோ தக்காளி உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றது மீண்டும் நிரூபணமாக இருக்குது தில்லை ரூஃப் கார்டனில். இங்கே பாருங்க, இங்கே வந்து பாருங்க, இந்த செடியில் எவ்வளோ தக்காளின்னு. செம தக்காளி இங்க வாங்கம்மா, இங்க கட்டுங்க. இந்த தக்காளி பழம் இங்க பாருங்க, இங்க கட்டுங்க. செடி முறிஞ்சிருச்சு, இருந்தாலும் தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, அடுத்த அறுவடையில பறிக்கலாம்னு தான் பார்த்தோம், கிடைக்கும் போதே பறிச்சிடலாம். இந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் பறிச்சுக்கலாம். ஓ, இங்கே பாருங்க ஒரு தக்காளி. பாருங்க, தக்காளி பழம் அவ்வளோதாங்க. பாருங்க, இன்றைய மாடித்தோட்ட அறுவடையில் தக்காளி பழம் இருங்க, அங்கே ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சுக்கிறேன். இது இருக்கு, இங்கே பாருங்க, இதையும் பறிச்சுக்கலாம். பாருங்க, தக்காளி பழம். நன்றி, வணக்கம். No, bye.